அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நேரடியாக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாச்சு. வியூவர்ஸுமே வந்து என்னுடைய இந்த வீடியோ பதிவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நிறையா பயனுள்ள தகவல்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்ருக்காங்க. பழமையே மீட்டெடுப்போம் அப்படின்னு இன்னும் நிறையா பேர் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயம் காப்போம் அப்படின்ற ஒரு நிறைய வேட்ஸும் போஸ்டர்ஸும் நிறையா பார்த்துட்டே இருக்கும். அது போக வந்து பழமையான உணவு முறைகளை வந்து நிறையா பேர் இப்போ கையாண்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப குறிப்பாக வந்து பழைய தானிய வகைகளை வந்து நிறையா வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். நம்ம வந்து அதை பற்றி சொல்லலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மசாலா கம்பெனிஸ் வந்து விளம்பரம் பெரிய லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மசாலா கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்காக மக்களை முட்டாள்தனம் பண்ணி மக்களை சோம்பேறி ஆக்கக்கூடிய வகையில் தான் நிறையா நடந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, மக்களை சுகாதாரம் இல்லாமல் மக்களுடைய ஆரோக்கியத்தை குறைக்கிறதுக்கு இன்னும் நிறையா கம்பெனிஸ் வந்து பல திட்டங்களை போட்டு செயல்முறைப்படுத்தினாங்க. அதை நம்ம அறியாமல் பயன்படுத்திக்கிட்டே இருக்கனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல்நலக்குறைவு அதிகமாக வந்துட்டுருக்கு. அதை பற்றி நிறையா வீடியோஸ் வந்திருக்கோம். இதை சாப்பிட்டீங்கன்னா இது வந்துடும், இதை சாப்பிட்டீங்கன்னா இது வருது, இதனால தான் இந்தந்த நோய்கள் வருது அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்க போல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிரைண்டர் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, குக்கர் வந்துருச்சு, இதனால் நிறையா பாதிப்புகள் இருக்குது. சரி, உணவுனால் பாதிப்பு அதிகம். பெண்களெல்லாம் ரொம்ப பருமனாக இருக்காங்க. நிறையா பேர் வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லாமல் இருக்காங்க. இதனால தானா அப்படின்னா, இன்னும் என்ன சொல்கிறீங்க, மிக்சி கிரைண்டரு குக்கரை பயன்படுத்துகிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. அவங்க மட்டும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கம்பெனிஸ் வந்து நிறையா மசாலா வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மசாலா கம்பெனியை நம்ம குறை சொல்லலை. நிறையா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது தரமான பொருட்களை வச்சு அவங்க வந்து மசாலா தயாரிக்கிறாங்களாங்கிறது தான் இப்போ வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பேக்கெட்டில் அடைச்சி எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பி அதை சேல்ஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து கெமிக்கல்ஸ் நிறையா பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ரொம்ப பேத்துக்கு இருக்குது. அது எனக்கும் இருக்குது. சரி, ரைட்டு. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ரொம்ப தெளிவாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் அம்மி உரல் ரெண்டும் இருக்கும்போது பெண்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. நல்லபடியாக அம்மியில் அரைச்சி, ஐ மீன் மசாலா ஜாமான்கள் வந்து எவ்வளோ கம்பெனி வந்து நாங்கள் அதை சேர்த்தோம் இதை சேர்த்தோன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்து வாங்கி அரைச்சி சமைக்கக்கூடிய வகையில் தான் முன்னோர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் பேக்கெட்டை வாங்கி கொட்டுற அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த பேக்கெட்டெல்லாம் இனி வருங்காலத்தில் பயன்படுத்தாமல் நம்மளே வந்து தேவையானதை அரைச்சி பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நீங்கள் நினச்சக்கூடிய அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு விளம்பரத்தில் இதுக்கு பேர் அஞ்சு பேர் ஆட்டணும் அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் ஒருத்தர் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலுமே போதும், எல்லா மசாலாவும் நீங்களே அரைச்சி டேஸ்ட்டாக வந்து சமைச்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க பையனோ பொண்ணோ அல்லது தனது மனைவி மேலே அதிகமாக ஆசையும் பாசமும் அன்பும் வச்சுருக்கக்கூடிய கணவர்மார்களும், கணவன் மேலே ரொம்ப அக்கறையும் ஆர்வமும் மதிப்பும் நல்ல ஒரு லவ் உள்ள பெண்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தயவுசெய்து வந்து இனிமேட்டு மசாலா ஜாமான்களில் பலசரக்கு மளிகை ஜாமான்கள் கடையில் வாங்கி நீங்களே அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் லைஃப் நல்லாயிருக்கும், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், உங்களை சார்ந்தவங்களுக்கும் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், எந்த விதமான நோய் நொடிகளும் வேகமாக நம்மளை அண்டாது. நீங்கள் எதா செஞ்சாலும் அரைச்சி செய்யணும். இப்போ வந்து ஒரு அப்பா வந்து
ஒரு பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்காரா, அந்த அப்பா வந்து செய்ய வேண்டியது நீ இந்த வேலையை செய்யுமான்னு சொல்லி கூட இருந்து ஒரு முறைக்கு பல முறை பழக்கப்படுத்தணும். அதே மாதிரி புதுசாக கல்யாணமான தம்பதிகள் மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இதை நீ இப்படின்னா செஞ்சு கொடுன்னு கேட்டு நீங்களுமே ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்பவுமே மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் அவங்க கூட இருக்கும். ஒவ்வொரு அண்ணன்மார்களும் அப்பாமார்களும் கணவன்மார்களும் தனது மனைவியையும் குழந்தையையும் காதலியையும் அக்காவையும் தங்கச்சியையும் நல்லபடியாக வாழணும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இனிமேட்டு மசாலா கம்பெனியை நம்பாமல் மசாலாவை அரைக்க சொல்லுங்கள், ஆட்ட சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான பாடியும் இருக்கும், சுவையான உணவும் இருக்கும், நோயற்ற வாழ்வு வந்து நீங்கள் ஈஸியாக வாழலாம். இது வந்து ஒவ்வொரு நிறுவனத்தையும் பாதிக்கிறதுக்கும் அவங்கள வந்து நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கோ வந்து வரலைங்க, அவங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே ட்ரூ லவ் வச்சுருக்கீங்க இவங்க மேலே அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க கூட சப்போர்ட் பண்ணி கையால் ஆட்டுறதோ அரைக்கிறதோ செஞ்சிங்கன்னா மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாவு மில்லுகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. முதனா கோதுமையை வந்து அரைச்சி கொடுப்பாங்க, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் வந்து போயே வந்து அரைச்சி வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப முக்கியமானது சீயக்காவுமே வந்து காய போட்டு அரைச்சி யூஸ் பண்ண காலம் போய் எல்லாமே பேக்கெட்டில் வந்துருச்சு. பேக்கெட்டில் வர வர கண்டிப்பாக நம்மளுடைய ஆரோக்கியம் குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு ஒரே ஒரு பர்சன் நம்ம லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு சொன்ன மாதிரி மாற்றணும்னு ஆசைப்பட்டு மாறினீங்க அப்படின்னாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியாச்சு. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி கிரைண்டரு, குக்கர், இதெல்லாம் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்க இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறத விட்டுட்டு ஆரோக்கியத்தை வந்து செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக நீங்கள் குக் பண்ணலாம். துணியை வந்து உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நல்லா பளிச்சுன்னு வர மாதிரி கையிலேயே துவைக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஊற போட்டு நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ ஆட்டி பயன்படுத்தலாம். அது போக வந்து நிறையா மாவு மில்லுகள் வந்து இனிமேட்டு ஓப்பன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு பண்டங்களை, அதாவது வத்தலாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், ஜீரகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சீயக்காவாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை வந்து ஆட்டி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செக்கு எண்ணெய்கள் அதிகமாக வந்துருச்சு, மர செக்கு எண்ணெயாக இருக்கட்டும், செக்கு எண்ணெயாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து 100% சொல்கிறீங்க. நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி நிறையா பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து உருவாகியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் நம்மளுடைய அறியாமையையும் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தையும் பயன்படுத்தி வளர்ந்துருக்காங்க. மிக்சி கம்பெனியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷின் கம்பெனியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ப்ளஸ் கிரைண்டராக இருக்கட்டும், அது போக மசாலா கம்பெனிஸாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நம்ம ஓடிப்போன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்றுக்காமல் இருக்கணும், இவ்வளோ நாளாக ஏற்றுக்கிட்டோம், குண்டாக இருக்கும், முன்ன மாதிரி நடக்க முடியல, உட்காந்தா எந்திக்க முடியல, இந்த வேலைகளெல்லாம் வேகமாக சரியாகணும் அப்படின்னா கையினாலேயே நம்ம அரைச்சி உணவு உண்டால் கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப தெளிவாகவும் நேர்த்தியாகவும் சொல்லியிருக்கேன்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் நிறையா வந்து வியூஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. என்னுடைய கடமை, என்னுடைய எண்ணத்தை என்னுடைய வியூவர்ஸ்க்கும் பீப்புள்ஸ்க்கும் சொல்லணுங்கிறது தான். அதை தொடர்ந்து நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றது எனது ஆணித்தனமான நம்பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.